பிறர் மனம் வருந்தும்படி பொருள் சேர்ப்பதன் விளைவுகளை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே ஞானிகளை எல்லாம் இப்படி சொல்ல நோக்கம் எப்படியாவது ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ளுங்கள், பிள்ளைகளே ஜென்மத்தை கடைத்திட்டுக் சொல்லணும். எல்லாம் தலைவனுடைய அலக்கொண்டை எல்லாம் அளப்போம் ஒரு இடத்த சொல்லுவான் வள்ளுவன். பிறர் வருந்தும்படி பொருள் சேர்த்தா நிச்சயம் ஒன்று வருந்ததான் செய்யணும்னா என்ன எப்படியா செய்ய, நான் பூட்டி வச்சிருக்கேன்னா உனக்கே பேராசை தந்து ஏதோ ஒரு வகையில் செலவு செய்வேன், ஏதாட்ட போய் மாட்டிக்குவல. அளக்கொண்டை எல்லாம் அளப்போம், பிறர் வருந்தும்படி பொருள் சேர்த்தா நிச்சயம் உனக்கு நோய் வரத்தான் செய்யும். ஒன்று பகை வரும், ஒரு நோய் வரும், பிரச்சனை உள்ள குடும்பத்தின் நிம்மதி இருக்காரா கண்ணுன்னா. இவ்வளவு செல்வந்தா எப்படி நிம்மதி இருக்கு, செல்வத்தை உனக்கு நிம்மதி தரப்போகுது. நீ சேர்த்த முறை சரியில்லை, நிச்சயமாக குடும்பத்தில் அமைதி கெடும், மனைவிக்கு உனக்கும் பிரச்சனை வரும், மகனுக்கு உனக்கும் பிரச்சனை வரும், நீ தொட்டதெல்லாம் தடைபடும். செல்வம் இருக்கலாம், நிம்மதி வேண்டுமே என் மகனே. ஏ மகனே, நிம்மதி உனக்கு இல்லையாடா கண்ணு, இவ்வளவு செல்வந்து நிம்மதி ஏதுடா, உனக்கு உன் குடும்பமே இப்படி தடுமாறி நிற்கிறடா. தினம் ஒரு கூலி வேலை செய்கிறான், ஒரு 2 ரூபாய்க்கு சம்பாதி 4 ரூபா சம்பாதிக்கிறான், கம்பு கேழ்வரகு வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கிறான். ஏன் மகனே உன் வீட்டில் நிம்மதி இல்லைண்ணா, முறை தவறிய சேர்த்த சுத்தடா மகனேண்ணா. என்ன எனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படா தெரியும், வினை சூழ்ந்து விட்டால் அறிவு வேலை செய்யாதா கண்ணு. பொருள் சேர்க்கும் போது நெறி தவறி சேர்ந்தால் அறிவு வேலை செய்யறா மகனே. மறுபடியும் என்ன மகனே மகனே, நான் இனி அன்று என் மகனா இன்று மகன்தான், உனக்கு வேறு அறிவுரை சொல்ல வேறு நாதியே இல்லை, நானெல்லாம் சொல்கிறேன்ண்ணா. அளக்கொண்டை எல்லாம் அளப்போம், இழப்பினும் பிற்பயக்கு நற்பள வேணாம். பிற வருந்தபடி பொருள் சேர்த்தால் நம்மளை வருந்தபடி செய்யும். சரி, நல்ல பொருள் கையை விட்டு போனாலும் நன்மைக்கே ஆகும்னா. அளக்கொண்டை எல்லாம் அளப்போம், பிறர் வருந்து கொண்டு பொருள் பொருள் பிற வருந்தி பொருள் சேர்த்த பொருளாக நம்ம இழந்து விடுவோம், எந்த வகையில் போய் சேர்ந்து போவோம். இழப்பினும் பிற்பயக்குன்னு இழப்பினும் போகாது உம் சிறப்புனா, போகாது அப்படி போனாலும் நன்மையே தரும்னா. இப்படியெல்லாம் வள்ளுவன் வகுத்து சொல்லியிருக்கிறான். ஆகவே இது போன்ற ஞானிகள் சொன்ன நூல்களை படித்து ஆட்சி பெற வேண்டும். திருக்குறள் என்பது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய கடல் அது. முற்றுப்பெற்ற முனிவன் அல்லவா, அறம் பொருள் இன்பம் வீடு கரைகண்டவன் வகுத்தது வள்ளுவன் திருவள்ளுவர் பெறுவான். திருக்குறள் வீட்டில் இருப்பது புண்ணியமாகும். தமிழ் படிக்க வேண்டும் அல்லவா, திருக்குறள் வீட்டில் இருக்கலாம், தமிழ் படிக்கணும் இல்லை. நம்ம பிள்ளைங்க தான், சில பிள்ளைங்க சில பேர் திருச்சின்னு இருந்தாக்கா பக்கத்தில் இருக்கா கேட்குறேன், எந்த என்ன இருக்குன்னா, அவன் ஆங்கிலம் படிச்சிருக்கான், தீரு இச்சின்னா அவள்தான். அப்புறம் அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைங்க தமிழ் படிக்கணும் இல்லவா. தமிழ் படித்த வள்ளுவன் முதுபெரும் ஞானி, தமிழ் படித்தாலே அவன் ஞானியாவான். தமிழ் படித்தாலே வினையை பற்றி அறிந்து கொள்ளலாம். தமிழ் படித்தவன் தான் நல்வினை தீவினை பற்றி அறிவான். தமிழ் படித்தவன் திருவடி பற்றி அறிந்து கொள்வான். தமிழ் படித்தவன் முன் செய்த வினையை பொடியாக்கி கடவுள் தன்மை அடைவான். தமிழ் என்றால் அமிதம் என்று பொருள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.